உலகில் வாழ்வதற்கேற்ற நகரங்களின் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ள நகரம் வியன்னா. 7 ஆண்டுகளாக முதல் இடத்தில் இருந்த மெல்பர்னை பின்னுக்கு தள்ளி 99.1 என்ற புள்ளிகள் பெற்று வியன்னா முதலிடத்தை பெற்றுள்ளது. இந்த பட்டியலில் உலகில் வாழ்வதற்கேற்ற நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய நகரம் புதுடெல்லி 125வது இடத்துல இருக்கு. மாநிலம் முழுவதும் மலிவு கட்டணங்களில் மருத்துவமனைகள் செயல்படுத்த முடிவு செய்துள்ள மாநிலம் மேற்கு வங்கம். மலிவு கட்டணங்கள்னா நோயாளிகளிடமிருந்து குறைவான அளவு கட்டணமே வசூலிக்கப்படும். அதில் 75% மருத்துவமனை செலவுகளுக்கும் 25% மருத்துவர்களுக்கான சம்பளமாகவும் கொடுக்கப்படுறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. 4,750 கோடி பயிர்க்கடன் வட்டி ரத்து, 4,750 கோடி பயிர்க்கடன் வட்டி ரத்து மற்றும் அதனோடு சேர்ந்து அபராதம், இந்த ரெண்டும் சேர்த்து ரத்து செய்து ஹரியானா அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இந்தியாவில் தினமும் நடைபெறும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றங்களின் எண்ணிக்கை 8.16 கோடியாக உயர்ந்துள்ளதாக அறிவிப்பு வந்துள்ளது. கிராமப்புற சுகாதார நிலை அறிந்து கொள்வதற்கான மத்திய அரசின் மொபைல் ஆப் ஸ்வாச் சர்வேக்ஷன் கிராமின், கிராமப்புற சுகாதார நிலையை அறிந்து கொள்வதற்கான மத்திய அரசின் மொபைல் ஆப் ஸ்வாச் சர்வேக்ஷன் கிராமின். இந்தியாவில் இருந்து உயிர்காக்கும் மருந்துகளை இறக்குமதி செய்ய பாகிஸ்தான் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. நவீன யுக்திகளை கொண்ட அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. உலக அளவில் இந்த வகை ஹெலிகாப்டர்களை கொண்ட 16வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா கூட போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 2020க்குள்ள 22 ஹெலிகாப்டர்ஸை அமெரிக்காகிட்டிருந்து வாங்குறதா ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதில் முதல் தவணையாக 8 ஹெலிகாப்டர்ஸ் வந்து இப்போ வாங்கியிருக்காங்க. டெஸ்ட் போட்டிகளில் அதிக வெற்றிகள் பெற்ற இந்திய கேப்டன் எனும் பெருமையை பெற்றார் இந்திய கேப்டன் விராட் கோலி. 48 போட்டிகளில் விளையாடி 28 வெற்றிகள் பெற்று இந்த சாதனையை செய்துள்ளார். இதில் வந்து மகேந்திர சிங் தோனி 27 வெற்றிகளோடு 2வது இடத்துல இருக்கார். தூய்மை இந்தியா திட்டத்திற்காக பிரதமர் மோடிக்கு பில்கேட்ஸ் அறக்கட்டளை விருது வழங்கப்படுகிறது. ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்த மாதம் அமெரிக்கா செல்லும் போது இந்த விருது வழங்கப்படுகிறது. பில்கேட்ஸும் அவரது மனைவியும் இணைந்து நடத்திட்டு இருக்க இந்த அறக்கட்டளையின் சார்பாக பிரதமர் மோடிக்கு இந்த விருது வழங்கப்படுறதா அறிவிப்பு வெளிவந்திருக்கு. செப்டம்பர் 2 என்ன தினம்னு பார்த்தீங்கன்னா உலக தேங்காய் தினம். அதே மாதிரி செப்டம்பர் முதல் வாரம் செப்டம்பர் 1-7 இந்தியாவில் ஊட்டச்சத்து வாரமாக அறிவிப்பு வெளிவந்திருக்கு. செப்டம்பர் 1-7 ஊட்டச்சத்து வாரம் இந்தியாவில். அதே மாதிரி செப்டம்பர் 4 பார்த்தீங்கன்னா உலக சாக்லேட் தினம். செப்டம்பர் 4 உலக சாக்லேட் தினம்.